வெல்கம் டு பெஸ்ட் தமிழ் டுடோரியல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டர் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது வந்து மொத்தமாக 5 ஸ்டெப் மூலமாக அதை நம்ம சரி பண்ணலாம். இது போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல் ஸ்டெப் பார்த்திங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோடய கேபிளையும் பவர் ஆஃப் ஆகிருக்கா ஆன் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். இது ரெண்டுமே ஓகே, உங்களுக்கு வந்து பவரும் கேபிளும் ஓகேவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பிரிண்டரில் போயிட்டு பாருங்கள், ஐக்கானை வந்து செக் பண்ணுங்கள், கனெக்ட் ஆகிருந்ததுன்னா இப்படி இருக்கும், கனெக்ட் ஆகலைன்னா இப்படி இருக்கும். அடுக்காது பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் பிரிண்டர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நெட்ஒர்க் பிரிண்டருக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லேன் கேபிள் ப்ளஸ் வந்து பவர் அடாப்டர் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதை செக் பண்ணிட்டு அதெல்லாம் ஓகேவாக இருக்குது அப்படின்னா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டில் ரெண்டில் போயிட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பிங்குன்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு நெட்ஒர்க் பிரிண்டரோட ஐபி அட்ரஸை வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிங்க் ஆகுது. இந்த மாதிரி பிங்க் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கனெக்டில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பிரிண்ட் கொடுக்கலாம். அதை மீறியும் வந்து பிரிண்ட் வரல அப்படின்னா அடுத்து வந்து நீங்கள் 5வது ஸ்டெப்பு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த 5வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பிசியில் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அப்படி இல்லை நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணியிருந்தாலுமே இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது பிரிண்டர் ஸ்பூலர் அப்படிங்கிறத வந்து ஒரு தடவை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட்டில் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள், ரன்னுன்னு சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா services.msc அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டர்ஸ் போலர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணணும். ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து பிரிண்ட் வரும். பிரிண்டர் வந்து இந்த 5 ஸ்டெப் மூலமாக நீங்கள் வந்து சரி பண்ணலாம்.